சட்டத்திற்கு தலை வணங்குவோம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா சட்டத்துக்கு பயப்படுவோம், அரசாங்கத்துக்கு தலை வணங்குவோம். ஆனா இப்ப இருக்க அரசாங்கத்தை நாம் மீற மாட்டோம், சட்டத்துக்கு தலை வணங்குவோம். ஆனா எங்க நமது அரசாங்கம் வரும்? அகத்திய சமவாசங்க அரசாங்கம் வரும். அகத்திய சமவாசங்கம் உலகத்தை ஆளும், அது நமது அரசாங்கம். ஆகவே மக்களே, இன்று உலக மக்களுக்கு வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் நம்புகிறீர்களே, அகத்திய சமவாசத்தை நம்புங்கள், வந்து சார்ந்திருந்து தொண்டு செய்யுங்கள் என்று சொல்லி இப்பதான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி திடமா இருப்போம், நல்லா திடமா இருப்போம். என்னைய வயசாச்சுன்னா என்னைய 80 வயசு என்னையா 80 வயசு பேச மாட்டான். இப்படிதான் பேசுறேன் இல்லையா, பேசுறேன் பேசுவேன் பேசிக்கொண்டே இருப்போம். நமது ஆட்சி நடக்க போகுது, அகத்திய சமவாசம் ஆட்சி நடக்கும் நடக்கும் நடக்கும். வாருங்கள் மக்களே, ஆட்சிக்கு தொண்டு செய்யுங்கள், வாருங்கள் அகத்திய சமாஜம் சேர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் உயிர்கொலை செய்து புலால் உண்ணக்கூடாது. காலை எந்திரிக்கும் போதே முருகா முருகா, சர்க்குருநாதா, சாந்த சொரூபா, சாந்த சொரூபா, என் தந்தையே, எனது தாயே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தயாபதனே, தேவாதி தேவா, தேவாதி தேவா, ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயே, உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய முருகா, உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயே, உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயே, முருகா, உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயே, முருகா, உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயே. யாரார் கேட்பார்களோ அவர்களா வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்ப எப்படி இருக்கான் சரியில்லாத கலவர்கள் எதையும் கண்டு மயங்க மாட்டாங்க, எதையும் கண்டு மயங்க ஆற்றல் நம்ம தொடர்ந்து தான் உண்டு. உலகத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை அகத்திய சமவாசம் தொடர்க்கே உண்டு என்று சொல்லி ஏதோ 5 நிமிஷம் பேசுகிறேன் சவதான். ஆகவே அடுத்த முறை பேசுகிறேன். இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சு இல்லையா, பொராட்டா இல்லை கஞ்சி, கோதுமை கஞ்சி சாப்பிட்டா கோடிய கோவம் இல்லைன்னா, ஒரு சாப்பிட்டா 1 கோடி வருஷம் வரலான்னா, கோதுமை கஞ்சி 1 கோடி வருஷம் வரலாம், ஓர்ஸு கஞ்சி சாப்பிட்டா 1 கோடி வருஷம் வளர்றாரு. அப்போ 1 கோடியும் கோடி ஒடுதண்ணா. ஆக அடிப்படை நாங்கள் வந்திருக்கோம், உலக நம்பிக்கை வந்திருக்கோம், எங்களிடம் பொருட்பட்டில்லை. எனது ஆசா முருகப்பெருமானுக்கு உள்ள அறிவு அப்படி இருக்கிறது, அவனுக்கு பொருட்பட்டில்லை எனக்கு இல்லை, அவனுக்கு காமமொழி எனக்கு இல்லை, அவனுக்கு பத்த பாசமொழி எனக்கு இல்லை, அவனுக்கு ஜாதி விசேஷமொழி எனக்கு இல்லை, அவனுக்கு மரணமொழி எனக்கு மரணமில்லை, அவன் நான் ஒன்றுதான். என்னது இவ்வளோ பெரிய வார்த்தை? ஆமாம், அவனு நானும் ஒன்று தான். 1 பைசா தொட மாட்டேன், 100 கோடி வந்துச்சு, பல கோடி வந்துச்சு, எல்லாம் நாட்டு கழிச்சிருக்கும், கடைசி வரையில் நான் 1 பைசா கூட சேர்க்க மாட்டோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.